ஜெர்மன் மக்களுக்கு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சியான தகவல். ஜெர்மன் முழுவதும் அனைத்து வகை பொது போக்குவரத்து வசதிகளையும் மாதம் ஒன்றுக்கு வெறும் 9 யூரோவில் வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. எரிபொருள் விலையேற்றத்தால் திணறி வரும் ஜெர்மன் மக்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. ஜூன் மாதம் முதலாம் தேதியிலிருந்து இந்த திட்டம் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 3 மாதங்களுக்கு மட்டும் அறிமுகப்படுத்தப்படவிருக்கும் இந்த திட்டம் மக்களுக்கு நெருக்கடியை சமாளிக்க உதவும் என குறிப்பிடப்படுகிறது. உக்ரைன் போரை தொடர்ந்து எரிபொருள் தேவைக்கு ரஷ்யாவை சார்ந்திருக்க வேண்டிய அவசியத்தை குறைப்பதற்காகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. பொது போக்குவரத்து பயன்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கிலும் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதனால் அரசுக்கு 250 கோடி யூரோ நட்டம் ஏற்படும் என்று கூறப்படுகிறது. எனினும் இந்த திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஒருவர் 1 மாதத்திற்கான கட்டணத்தை செலுத்திவிட்டால் நாடெங்கும் பேருந்து ரயில்களில் இலவசமாக பயணிக்க முடியும். ஆகஸ்ட் 20 வரை 3 மாதங்களுக்கு இந்த திட்டம் செயற்பாட்டுக்கு வரவுள்ளது. ஜெர்மனியின் பாராளுமன்றத்தின் மேல் சபை வெள்ளிக்கிழமை அன்று இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. ஏற்கனவே சீசன் டிக்கெட் வைத்திருக்கும் பயணிகளுக்கு அவர்கள் கட்டிய அதிக தொகையை திருப்பிக் கொடுக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது.